எப்போதும் நான் தான் பொறுத்து போகணுமா? ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு குணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லா தருணங்களிலும் எல்லா சூழல்களிலும் நான் தான் பொறுத்து போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பொறுத்து போதல் அப்படின்றது நம்முடைய குணமாக இருக்கும் பொழுது நம்ம இந்த கேள்விக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா இடத்துலையும் நான் தான் பொறுத்துக்கணுமா, எல்லாருக்காகவும் நான் தான் பொறுத்துக்கணுமா, இல்லை எப்பொழுதும் நான் தான் பொறுத்துக்கணும்னா சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையாக இருக்கிறது அப்படின்னா எதுவுமே பேசாமல் இருக்கணும், எதுவுமே செய்யாமல் இருக்கணும், அப்படி இல்லை. அந்த சூழ்நிலை வரும் பொழுது நாம் அதை கடந்து செல்வதற்கு நமக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியை தான் நம்ம பொறுமைன்னு சொல்கிறோம். அந்த சூழ்நிலை நம்ம கடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய பலம், அது ஒரு பெரிய சக்தி. ஒரு சிற்பி காட்டு வழியே நடந்து போயிட்டுருக்கார். நல்ல ஒரு அழகான கல்லை பார்த்துட்டார். உடனே அவருக்கு அதில் சிற்பம் வடிக்கணும்னு தோணுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து சிற்பம் வடிச்சிட்டு இருந்தார். கொஞ்சம் அதை வடிக்க தொடங்கினோடனே அந்த கல் வந்து கொஞ்சம் சிதைக்க ஆரம்பி, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிலிருந்து அந்த சில சில இந்த துகள்கள் எல்லாம் சரியான ஷேப்பில் வரலை, வடிவத்தில் அந்த கல் வந்து அவருக்கு ஒத்து வரலை, சிற்பமாக வடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணிட்டாரு, இது என்ன சரியாக வரமாட்டேங்குதுன்னு எடுத்து ஓரமாக போட்டார். அப்புறம் மீண்டும் அவர் அந்த மலைப்பக்கம் போகும்போது இன்னொரு கல் இருக்குது, அதை பார்க்கும்போது சிற்பம் வடிக்கலாம்னு நினச்சார். அதை எடுத்துகிட்டு வந்து சிற்பம் பண்ணால் ரொம்ப ஒரு அழகான ஒரு விக்கிரகம் தயாராகிட்டு. அப்போ அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களுக்கு அதை தெரியப்படுத்தினோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பெரிய கோயில் கட்டி அதை ஆலயம் செய்து அதை வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ அதை முதல்ல சிற்பம் பண்ணார் இல்லையா, அது ரொம்ப பாதியாக இருந்தது, அது என்ன செய்யறதுன்னு தெரியல அவருக்கு. அதனால் அதை எடுத்து தலையில் போட்டார். போட்டுட்டு அந்த கோயில் அந்த சிற்பம்ன்ற ஒரு விநாயகர் சிற்பம், ஸோ அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வேண்டுதல்கள் செய்ய வந்தாங்க. இப்போ நிறைய பேர் தேங்காய் உடைக்கணும்னு நினச்சாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த தேங்காய் உடைக்கிறதுக்காக அந்த கல்லை தூக்கி முன்னாடி போட்டாங்க. ஸோ அதில் எல்லோரும் என்ன பண்ணாங்க, தேங்காய் உடைச்சிட்டு போனாங்க, அதுக்காக அதை போட்டாங்க. இப்போது இந்த முதல்ல வடித்தாங்க இல்லையா, முதல்ல வடிக்கத்தை எடுத்து வந்தார்ல, அந்த கல்லுக்கு ரொம்ப துக்கமாகி போச்சு. டெய்லி போகிறவங்க வரவங்க எல்லோரும் அது மேலே தேங்காய் உடைச்சிட்டே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாயிட்டே இருக்கு, அது அழ ஆரம்பிச்சிட்டேன். கல் அழுதான்னு கேட்காதீங்க, இது உணர்வு ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போது அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டேன். நானும் உன்ன மாதிரி கல்லாக தான் இருந்தேன், ஆனால் நீ அழகான சிற்பமாக இருக்க, எல்லோரும் உன்னை வணங்குறாங்க, என்னை எல்லாருமே ஒரு வேண்டுதலுக்காக என் மீது இப்படி தேங்காயை உடிச்சிட்டு போகிறாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லித்தான். உன் ரெண்டு பேருமே ஒரே மலைப்பகுதியில் தான் இருந்தோம், ஆனால் ஏன் இந்த நிலை அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது அந்த விக்கிரகமாக இருந்த கல் சொல்லிச்சு, நீ கொஞ்சம் அடி அடித்தோன்னே தாங்க முடியாமல் உடைஞ்சு போயிட்ட, ஆனால் நான் அதை கடந்து பொறுத்து கொண்டதுனால இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு காரணம் உன்னுடைய அந்த கல் இருந்த இடம் வந்து மழை வெயில் இது எதுவுமே இல்லா, எதுவுமே படாத ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்தது. ஆனால் நான் எங்கே இருந்தேன்னா எப்பொழுதும் மழை பொழிஞ்சிட்டே இருக்கும், எப்பவும் வெயில் போட்டுகிட்டே இருக்கும், வெயில் மழை இப்படி எல்லாத்துலேயும் தாங்கி 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 என்னோட நிலை வந்து ரொம்ப உறுதியாக இருந்தது. அதனால் அந்த சிற்பி எவ்வளவுதான் அடித்தாலும் எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு வழியும் சிரமமும் இல்லை. எப்படி அவர் ஒரு சிற்பத்தை வடிவமைக்க நினைச்சாரோ அப்படியாக நான் உருவாயிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்பே அந்த ஒரு உறுதித்தன்மைன்றது அந்த கல்லுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லித்தான். இப்படி தாங்க வாழ்க்கையும், நான் தான் பொறுத்துக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறத விட, நீங்கள் பொறுத்து கொள்ளும் பொழுது அந்த ஒரு நிலை, அந்த பொறுத்து கொண்டதை நாம் கடந்து போகிறோம் இல்லையா அமைதியாக, அதை செல்லும் பொழுது எந்த விதமான எதிர்ப்போ எந்த விதமான வெறுப்போ எந்த விதமான ஒரு வழி இருக்குது அப்படின்னு நினைக்காம, இதுவும் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது, இதை கடந்து நான் சிறப்பான ஒரு நிலைக்கு கண்டிப்பாக வர்றேன், அந்த நிலையை நான் கண்டிப்பாக அடைய போகிறேன், அதுக்கு தான் இது வந்திருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டு அந்த கல் எப்படி மழை வெயில் எல்லாத்தையும் கடந்தது அந்த மாதிரி நம்ம இந்த சூழல்களை கடக்கும் பொழுது ஒரு உயர்வான நிலைக்கு நம்ம வருவோம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு சக்தியும் ஒரு பலமும் நமக்குள்ளே இருக்கும். அப்போது எல்லோராலும் மதிக்க தகுந்த ஒரு நிலைக்கு வரும். அப்போ இந்த பொறுமை அதனால் சொல்லியிருக்கிறாங்க, பொறுத்தால் பூமி ஆழ்வார். இப்போ யார் வந்து அந்த மழை வெயிலில் படாத கல் இருக்கு இல்லையா, அது பாருங்கள் ஒரு அடித்தோன்னே என்ன உடைய ஆரம்பிச்சிடும்,
அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணல. சூழ்நிலைகள் வந்தாலே எதிர்க்கிறது, இதெல்லாம் நான் பொறுத்துக்க முடியாது, இதெல்லாம் நான் செய்ய முடியாது, இதெல்லாம் நான் தாங்க முடியாது, உடனே உடனே நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சக்தி மனோபலம் என்பது ஆன்மபலம் என்பது ஏற்படாது. ஆக அந்த வலிமையை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த சூழல்களை நம்ம கடக்கும்போது நம்மளால் அந்த வலிமையை பெற முடியும். இன்னும் பல விஷயங்களை நம்ம கடந்து செல்வது மட்டும் இல்லை, பல உயர்வான நிலையை நம்மளால் அடைய முடியும். அதனால தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார், எல்லாத்தையும் ஆளக்கூடிய திறமையும் சக்தியும் நமக்கு வரும், எல்லாரோட உள்ளத்திலும் இடம் பிடிக்கலாம். எப்படி அந்த விக்கிரகம் பாருங்கள், எல்லாரோட உள்ளத்திலும் இடம் பிடிச்சிடுச்சு. அந்த மாதிரி தான் நம்ம இந்த நிலைகள்லாம் கடக்கும் பொழுது எல்லாருக்கும் பிரியமானவங்களாக இருப்போம். சற்று நேரம் நாம் பொறுமையாக இருக்கனால ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. அந்த சூழல்கள் கடந்து போகும், நம்முடைய மனோபலம் அதிகரிக்கும். நன்றி.